ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். செய்கிறேன் இன்னைக்கு ஃப்ராங்கி மசாலா தாங்க வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் வந்து என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா வச்சு தாங்க எவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராங்கி மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பன்னீர் டிக்கா ரோல் வந்து செய்யக்குள்ளே அதை பேஸ் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து சனா ரோல் செய்யக்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வகை வந்து ரோலுங்க வந்து செய்யக்குள்ள அந்த பேஸ் வந்து நம்ம அந்த மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணக்குள்ள ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லணும் போய் பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இந்த ஒரு டேபிள் ஸ்பூனில் வச்சு நான் வந்து வேறு வேறு மசாலா வந்து எவ்வளோ சேர்க்குறேன்ட்டு பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேறு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், ட்ரை ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன். இதில் வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து போட்டிருக்கிறேன். லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுக்குறேன். முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ட்ரை பவுட்ரு இது. உங்களுக்கு வந்து இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது போடாமல் விட முடியும். இது வந்து பிளாக் சால்ட், இது போடக்குள்ள நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் இது வந்து டேபிள் சால்ட்டு, இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கிட்டேன். ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன். உங்கள்கிட்ட வந்து பம்க்ரான் சீட்டுது பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரை மேங்கோ பவுடருக்கு இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்தே வந்து போட்டுங்க. நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த புளிப்பு தன்மையும் சேர்ந்து அதில் இருக்கிறதால நல்லாவே இருக்குங்க. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்புன்ற மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரியாண்டர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர். இதுக்கு வந்து நம்ம வேறு வேறு மசாலா எவ்வளோ சேர்க்கறதுன்னு ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட்டிக்க முடியும். இந்த மசாலா வந்து எப்படி வந்து ரெசிப்பியில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த மசாலா பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் மசாலா.